ஆளுநர் பதவியை குரங்கு கை கோமாலையாக்கிவிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி என்றும், அரசியல் சட்டத்தின் ஆரிச்சுவடி கூட அறியாத ஆளுநரின் கத்துக்குட்டி அரசியல் அத்துமீறி கொண்டிருக்கிறது எனவும் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் சிலந்தி பக்க கட்டுரையில் ஆளுநர் ரவியை கடுமையாக விமர்சித்துள்ளது. பாஜகவின் ஆட்சியில் இந்திய மக்களாட்சியின் உயிர் உலக நாடுகளால் விமர்சிக்கப்படும் அளவு ஊசலாடி கொண்டிருக்கிறது என்றும், உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு என்ற பெருமையை சுக்கு நூறாக்க அத்தனை நடவடிக்கைகளிலும் இறங்கிவிட்டது எனவும் விமர்சித்துள்ளது. அரசியல் சட்டத்தின் அரிச்சுவடியை கூட அறியாத ஒரு நபர் தமிழ்நாட்டின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவர் நடத்தும் கத்துக்குட்டி அரசியல் அத்துமீறி கொண்டிருக்கிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநர் நினைத்தால் அமைச்சரை நீக்கலாம் என்றால் அதே நிலைதானே முதலமைச்சருக்கும் என சுட்டிக்காட்டியதோடு, பின் எதற்கு நாட்டில் தேர்தல் மக்கள் தேர்ந்தெடுக்கும் அவர்களது பிரதிநிதிகள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. ஒரு ஆளுநரை வைத்து முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ பதவி நீக்கம் செய்யலாம் என்று அரசியல் சட்டம் விதி வகுத்திருக்குமானால், இந்நேரம் மத்திய அரசுக்கும் மோடி அமித்ஷா கூட்டத்துக்கும் பிடிக்காத மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், பினராயி விஜயன், சித்தராமையா போன்ற முதலமைச்சர்களின் ஆட்சியை கவிழ்த்து சூறையாடி இருக்காதா ஒன்றிய பாஜக அரசு என்றும் வினவியுள்ளது. சுயபுத்தி இல்லாத பேர் வழிகளுக்கு சொல்புத்தியாவது இருக்க வேண்டும் என்பார்கள். இரண்டும் இல்லாத இரண்டாம் கெட்டான்களை ஆளுநர்களாக நியமித்து மக்களாட்சி படுகொலைகள் நடத்தப்படுவதை மற்றைய மக்களாட்சி நாடுகள் கண்டால் இந்தியாவை பற்றி என்ன நினைக்கும் என கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, குரங்கு கை பூமாலை என்பார்களே, ஆளுநர் ரவியையும் அவரது கையிலேயே சிக்கியுள்ள ஆளுநர் பதவியையும் பார்க்கும்போது நமக்கு அதுதான் நினைவுக்கு வருகிறது என கிண்டலடித்துள்ளது.